தமிழ் சினிமாவில் ஏராளமான கமர்சியல் படங்களை இயக்கி வெற்றியை கொடுத்தவர் தான் இயக்குனர் ஹரி. இவர் நடிகர் சூர்யா நடித்த படங்களை தான் அதிகமாக இயக்கியிருக்காரு. இவங்களோட கூட்டணியில் இதுவரைக்கும் வேல், ஆறு, சிங்கம் படத்தோட மூணு பாகங்கள்னு இதுவரைக்கும் அஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அருவான்ற படத்தில் ஆறாவது முறையாக இணைய இருந்தாங்க. இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாக சொல்லப்பட்டது. இந்த படத்தில் நடிகை பூஜா ஹெக்டேவை சூர்யாவுக்கு ஜோடியாக நடிக்க வைக்க முயற்சியும் பண்ணாங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஏற்பட்ட கால் சீட் பிரச்சனை காரணமாக பூஜா ஹெக்டேவால் இந்த படத்துக்கு ஓகே சொல்ல முடியலை. அதனால் ராசி கண்ணாவை ஒப்பந்தம் பண்ணாங்க. ஆனால் இந்த படம் அறிவிப்போட நின்று போயிடுச்சு. இந்நிலையில் நடிகை பூஜா ஹெக்டேவுக்கு நடிகர் சூர்யா கூட நடிக்கிற வாய்ப்பு மறுபடியும் கிடச்சிருக்கு. சிறுத்தை, வீரம், விஸ்வாசம் போன்ற படங்களை இயக்கின சிவா அடுத்ததாக சூர்யா நடிக்கிற படத்தை இயக்க இருக்காரு. இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிக்க நடிகை பூஜா ஹெக்டே கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை இந்த கூட்டணி நிச்சயமாக இணையும் அப்படின்ட்டு கோலிவுட் வட்டாரத்தில் சொல்லப்படுது. இதன் மூலமாக சூர்யாவும் பூஜா ஹெக்டேவும் முதன் முறையாக ஜோடி சேர்ந்து நடிக்க இருக்காங்கன்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. இது பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வெளியாகும்னு சொல்லப்படுது. இந்த படத்தையும் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தாங்க தயாரிக்கிறாங்க. இந்த தகவலால் ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜா ஹெக்டே சமீப காலமாக நடித்த எந்த படமுமே பெரிய அளவில் வெற்றியை பெறலை. சூர்யா சமீபத்தில் நடித்த எல்லா படங்களுமே மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றிருக்கேன்.